ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் டெலிவரி ஆகிடுச்சு, உங்களையும் குழந்தையும் வந்துட்டு எப்படி கேர் எடுத்துக்கணும், ஒன்ஸ் டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து எந்த மந்த்லேருந்து பண்ண ஆரம்பிக்கலாம், வயிறெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கே டாக்டர், என்ன மாதிரி எக்ஸசைஸ் வந்துட்டு பண்ணால் வயிறெல்லாம் உள்ளே போகும், என்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் பேபி சென்டர். டெலிவரி அப்படின்றது தாய்மை அடைகிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்மளோட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு முக்கியமான கட்டம் வந்துட்டு நம்ம வந்து அந்த மதர்ஹுட்டை அட்டைன் பண்ணுறது தான். ஸோ அந்த மதர்ஹுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டயட் என்ன ஃபாலோ பண்ணுறது, பேபிக்கு பாலே வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது, நம்மளோட வயிறு வந்துட்டு பெருசாக இருக்கே, எப்போ குறையும், இது அசிங்கமாக தெரியுமா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் கவலைப்படுவீங்க. அப்படிலாம் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். ஒரு சில டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம இந்த பீரியடை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கடந்து போக முடியுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் நேட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ரெஷனும் இருக்கும். ஏன்னா நம்ம பாடியில் நடக்கிற ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால நம்ம பேபி எப்படி கேர் எடுத்துக்க போகிறோம், நம்மளை நாமே எப்படி கேர் எடுத்துக்க போகிறோம், நம்மளோட ஒர்க்குக்கு வந்து எப்போ ரிட்டர்ன் ஆக போகிறோம் அப்படின்ற டென்ஷன்லாம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை பற்றிலாம் எதையுமே யோசிக்காதீங்க. நீங்கள் ரிலாக்ஸ்டாக உங்களோட மதர்ஹுட்டை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணாதான் அந்த பீரியட் வந்துட்டு நம்மளுக்கு திரும்பி கிடைக்க போகிறதில்ல. ஸோ பேபிக்கு வந்துட்டு நீங்கள் நல்லா ஃபீட் பண்ணிவிட்டு நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்றது தான் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெலிவரி ஆனது வந்துட்டு உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை சிசேரியனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா ஒன்ஸ் டெலிவரி ஆகி ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தூக்கமே இருக்காது. அப்படி குழந்தை வந்துட்டு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் எழுந்திருப்பாங்க, இல்லை 2 hours once 3 hours once அந்த மாதிரி எழுந்திரிக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ பேபி வந்துட்டு எப்போ எழுந்திரிக்கிறாங்களோ அந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ஃபீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவங்க தூங்குற டைமில் நீங்களும் தூங்கிக்கோங்க. அப்போ தான் ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி வந்துட்டு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அந்த ரெஸ்ட். அடுத்த செகண்ட் வந்துட்டு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவையான அந்த டயட். ஸோ டெலிவரி ஆனது அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறையா சாப்பிடுங்க, பால் கொடுக்குறதுனால ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து சாப்பிட்ணும், அதனால் நிறையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஃபுட்டு கொடுப்பாங்க, ரைஸ் வந்து நிறையா கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதை நம்ம வந்துட்டு அவங்களுக்கும் ஃபீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடி தான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஃபேட் அக்குமுலேட் ஆகி நம்மளோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த தவறை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரஸ்ட் ஃபீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இன்னொரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஹெல்த்தியான டயட்டை மட்டும் எடுத்துட்டு பிரஸ்ட் ஃபீடிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான டயட்டை மட்டும் எடுத்தாலே போதுமானது. ஸோ பிளென்டி ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து மில்க் செக்ரீட் ஆகணும் அப்படின்னாலும் சரி, உங்கள் பாடி வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னாலும் சரி, நீங்கள் வந்து தண்ணி நிறைய எடுத்துக்கணுங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு சிசேரியன் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்பைனல் அனஸ்தீஷியாவோட எஃபெக்ட்னால ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டேக்கோ இல்லாட்டி யூரின் சரியாக போக முடியாமல் இருக்கிறதோ இல்லை வாமிட்டிங்கோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வருங்க. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. தண்ணியாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காஃபி குடிச்சிக்கலாம், இளநி குடிச்சிக்கலாம், ஜூஸ் குடிச்சிக்கலாம், அண்ட் பால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க அந்த மில்க் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஸோ லிக்விட் டயட் எவ்வளோ நீங்கள் எடுக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஏன் டாக்டர் காஃபி குடிக்க சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சிசேரியன் டெலிவரி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்பைனல் ஹெட்டேக் வந்து வருங்க. அந்த ஹெட்டேக்கை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா 1 or 2 days டெலிவரி ஆன உடனே நீங்கள் இந்த காஃபி குடிச்சிங்கன்னா ஸ்பைனல் ஹெட்டேக் வந்து சரியாயிடும். ஸோ நம்மளோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அடுத்தது வந்து டயட்டில் வந்துட்டு நாங்கள் இம்மீடியட்டாக வந்துட்டு சிக்கன் சாப்பிடலாமா, மட்டன் சாப்பிடலாமா, மீன் சாப்பிடலாமா, அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா பால் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எல்லா நான்வெஜ்ஜுமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுங்க, புண்ணு ஆறுற வரைக்கும். ஒரு 4-5 days கழித்து வந்துட்டு நீங்கள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் சிம்பிளாக இருக்கிற நம்ம பிளான்ட் ஃபுட்டே வெஜிடேரியன் டயட்டே வந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஆயில் ஐட்டம்ஸ் எவ்வளோ முடியுமோ கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சுகர் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அடுத்த ஒரு மாதத்துக்கும் சரி நம்ம சால்ட்டு அண்ட் ஸ்வீட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்ல ஒரு விஷயம். அடுத்து 3வது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சை வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு நீட்டாக வச்சுக்க போகிறோம் அப்படின்றது தான். ஏன்னா ஸ்டிச்சை வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கல அப்படின்னா அந்த இடம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ நம்ம நார்மல் டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா அந்த எபிசாட்டமி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கட் பண்ண இடத்துல ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஆயின்மெண்ட் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாவே ஹீல் ஆகிடும். அதே இது சிசேரியன் அப்படின்னா வயிற்றில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டிச்சும் அதே மாதிரி தான். பேண்டை வந்து ஒன்ஸ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச் இருக்க இடத்துல நல்லா வந்து நீங்கள் ஷோ போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா நீட்டாக வந்து அதை தொடச்சி எடுத்துட்டு அந்த இடத்துல ஆயின்மெண்ட் போட்டுக்கோங்க. ஸோ ரெகுலராக வந்துட்டு ஒரு 1 week காலையிலும் சாயந்தரம் வந்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஆயின்மெண்ட் போட்டாலே ஸ்டிச் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆறிடும்.
நம்மளோட ஊண்டை வந்து நீட்டாக வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு புண்ணு சீக்கிரம் ஆகும், ஆறும், அதே மாதிரி நம்மளும் ஹெல்த்தியாக வந்து இருக்க முடியும். ஸோ ஊண்டு கேர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். ஏன்னா டெலிவரி ஆன கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கியான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்சார்ஜ் வந்து நம்மளுக்கு வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அது பிளட்டோடு சேர்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் சேர்ந்து வருங்க. அப்படிலாம் இருக்கும்போது அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிடக்கூடாது. அதனால் பேடையும் வந்து நீங்கள் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 or 4 times வந்து பேடையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ளீனாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நம்ம வந்து நீட்டாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். அடுத்து 4வது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்ட் ஃபீடிங். நிறையா பேத்துக்கு என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா எப்போ டாக்டர் நம்ம வந்து ஃபீடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான். நீங்கள் டெலிவரி ஆன இம்மிடியேட்டாக 1 hourலேயே வந்து ப்ரெஸ்ட் ஃபீட் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. நார்மல் டெலிவரினா பிரச்சனையே இல்லை, இம்மிடியேட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சிசேரியனாக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் போஸ்ட் ஆஃப் வார்டில் மாற்றினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தின் 1 hourக்குள்ளேயே ஃபீடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து வரலையே டாக்டர், ஒரு சொட்டு கூட வரலையே அப்படின்ற டவுட் இருக்கும். நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபீடிங்காக பேபியை கொடுக்குறீங்களோ அவங்க சப்ப 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 தான் நம்மளுக்கு வந்து பால் ஊற ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் இம்மிடியேட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேபி வந்துட்டு சக் பண்ணுறதுக்கு கொடுத்துருங்க. பால் வரலையே அப்படின்னு நினைக்காதீங்க. சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்னால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ எப்படியும் ஒரு 1 or 2 days வந்து பால் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அப்படி வரலன்னா டாக்டர்ஸ் கிட்டே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டேப்லெட்ஸோ இன்ஜெக்ஷன்ஸோ கிரானியூல்ஸோ இருக்குது, அதெல்லாம் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வந்து பால் நல்லாவே வர ஆரம்பிச்சிடும். அண்ட் பேபி வந்துட்டு சக் பண்ணும்போது நம்ம வந்து கரெக்டான பொசிஷனில் வச்சு அவங்களுக்கு பால் கொடுக்கணும். அவங்க கரெக்டாக ஃபீட் பண்ணீங்க அப்படின்னா தான் பால் கரெக்டாக ஊற ஆரம்பிக்கும். ஸோ அந்த பொசிஷனும் லேச்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதுவும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்து 5வது எல்லாத்துக்கும் இருக்க டவுட் என்னென்னா, டாக்டர் நாங்கள் வெயிட் தூக்கலாமா, வேலையெல்லாம் செஞ்சுக்கலாமா, ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணிக்கலாமா, ட்ராவல் பண்ணிக்கலாமா அப்படின்றது தான். உங்களுக்கு நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நீங்கள் எல்லா ஒர்க்குமே பண்ணிக்கலாம். சிசேரியனாக இருந்துச்சு அப்படின்னா வெயிட் தூக்குறதை ஒரு 3 months வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணுறது டெலிவரி ஆகி வித்தின் ஒன் வீக்லேருந்து 10 days தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா மட்டும் ஒரு 3 months அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து 7th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்துட்டு போஸ்ட் நேட்டல் எக்ஸசைஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எப்போ டாக்டர் ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்து நாங்கள் பெல்ட் போட்டுக்கலாமா அப்படின்ற டவுட் எல்லாம் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வயிறு கட்டலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. டெலிவரி ஆகி நீங்கள் 1 week வந்துட்டு பார்த்தீங்கன்னா வயிறு வந்து கட்டிக்கலாம், துணியால் இறுக்கமாக கட்டிக்கலாம், பகல் நேரத்தில் கட்டிக்கலாங்க, நைட் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சரி, இல்லை சிசேரியனில் வந்து ஸ்டிச்சு வந்துட்டு ஒரு 1 week to 10 days நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வயிறு கட்டுறதோ இல்லை அப்டோமினல் பெல்ட் போடுறதோ அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாங்க. அண்ட் எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வித்தின் 1 weekக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களை கேர் எடுத்துக்கிறது, பேபி கேர் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் தாராளமாக பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அண்ட் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு எப்போ போகலாம், யோகா எப்போ பண்ணலாம், மெடிடேஷன் எப்போ பண்ணலாம் அப்படின்ற டவுட் எல்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. சிசேரியன் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 weeks வந்து யூட்ரஸ் வந்து கரெக்டாக சுருங்கி உள்ளே போக ஆரம்பிச்சிடும், புண்ணும் நல்லா ஆற ஆரம்பிச்சிடும். ஸோ 6 weeks அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெது மெதுவாக உங்களோட ஆக்டிவிட்டீஸை உங்களோட எக்ஸசைஸ் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு மாட்ரேட் எக்ஸசைஸாக பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் நீங்கள் ஏரோபிக் எக்ஸசைஸ் போகிறீங்க, இல்லை மெடிடேஷன் யோகாலாம் பண்ணுறீங்க, லைட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் 6 weeks நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிவரி ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 or 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்டாமின் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அப்டாமினல் மசில் வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்கிறதுனால தான் நம்ம அந்த பெருசாக இருக்கிறது. ஸோ அந்த ரிலாக்ஸ் ஆன மசில்ஸை வந்து கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போதே கூட நல்லா வந்து டீப்பாக ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணலாம். ஸோ இது சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான், ஜஸ்ட் டீப்பாக வந்து ப்ரீத் இன் பண்ணுங்கள், ப்ரீத் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த சிம்பிள் எக்ஸசைஸை வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10 to 20 times பண்ணிங்கனாலே போதுமானது. ஸோ இதை வந்து இனிஷியலாக வந்துட்டு ஒரு 1 weekக்கு பண்ணுங்கள். அது 1 weekக்கு மேலே வந்துட்டு நம்ம மைல்டு எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டெலிவரி ஆன உடனே நெக்ஸ்ட் டேவே நீங்கள் எந்திரிச்சு வாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வாக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ உங்களோட மசில்ஸ் எல்லாம் நல்லா கண்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பெயினும் நல்லா குறையும், நீங்களும் ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்தே இருக்கும்போது அந்த கேஸ் டபுள் மாதிரி இருக்குது, டாக்டர் குத்துற மாதிரி பெயின் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நடந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வராமல் இருக்கும். அதே இது நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீகில் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவோம். ஸோ நம்ம மோஷன் போகிற அந்த ஆனஸை வந்துட்டு நீங்கள் வந்து டைட்டன் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். ஸோ அர்ஜென்ட்டாக நம்மளுக்கு யூரினோ மோஷனோ வருது, அடக்கிறப்போ எப்படி நம்ம கண்ட்ராக்ட் பண்ணுவோம், எப்படி நம்ம சுருக்குவோம், அதே மாதிரி சுருக்கி சுருக்கி
அந்த இடத்த வந்து பிரிச்சிங்க அப்படின்னாலே அதுவே வந்துட்டு பெல்விக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்னவாகும் அப்படின்னா, நம்ம வயசானதுக்கப்புறம் நம்மளோட கர்ப்பப்பைய அடி கீழே இறங்கும் இல்லையா, ப்ரொலாப்ஸ் யூட்ரஸ் அதெல்லாம் ஆகாமல் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருமுனாலோ தும்முனாலோ யூரின் வருது ஏஜ் ஆனவங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த கீக்கில் எக்ஸசைஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நார்மல் டெலிவரி ஆனவங்க சிம்பிளாக இந்த எக்ஸசைஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதே இது சிசேரியன் ஆனவங்களும் வந்துட்டு நான் சொன்ன அந்த அப்டாமினல் எக்ஸசைஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து வயிறு உள்ளே போயிடும். ஸோ மதர்ஹுட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், அதே மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஹாப்பியாக இருங்க.